கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் உள்ளது. மாவட்டத்திலேயே மிக முக்கியமான பேருந்துகள் இங்கிருந்துதான் வெளியூர்களுக்கு இயக்கப்படுகிறது. எனவே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இரவு பகல் பாராமல் எந்த நேரமும் பயணிகள் கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் குடிநீர் வசதி கூட மாநகராட்சி நிர்வாகம் செய்யவில்லை. அதேவேளையில் குடிநீர் குழாய்களிலிருந்து தண்ணீர் வீணாக்கி வருவதையும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. தனியார் கடையில் உள்ள பாட்டில் நீரை மக்கள் வாங்கி செல்ல கடைக்காரர்களுக்கு ஆதரவாக மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுவதாக பேருந்து நிலையம் வந்து செல்லும் பயணிகள் புலம்பி செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.